வணக்கம், வாங்க கதை கேட்கலாம். இன்னைக்கு தமிழின் மூத்த பெண் எழுத்தாளர் சூடாமணி அவங்க எழுதின கதையை தான் நான் சொல்ல போறேன். 1931 சென்னையில் பிறந்தவர். 1957 கலைமகள் சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றதில் துவங்கி இன்று வரை 48 மேலாக இவரது சிறுகதைகள் நாவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவரோட நாடகம் ஒன்று 1961 ஆனந்த விகடன் நடத்திய நாடக போட்டியில் பரிசு பெற்றது. இப்ப கதைக்கு போகலாம். கதையோட தலைப்பு தீதும் நன்றும். அவர்கள் இருவரும் சகோதரர்கள் என்பது அவங்களோட முக ஜாடையில நல்லா தெரிஞ்சது. இருவரும் ஷட்டில் காக் விளையாடுவதற்காக வருவார்கள். இருவர்ல 50 கடந்த அண்ணன் எங்கிருந்தோ ஒரு ஸ்கூட்டர்ல வந்து சேருவார். தம்பியோட வீடு வந்து மைதானம் இருந்த அதே தெருவுல தான் இருந்தது. இருவரும் எப்போதும் எதிரெதிர் அணியில தான் விளையாடுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு நாங்க பார்த்ததே. ஸ்கூட்டர்காரர் தன் வீட்டுல இருந்து ஒரு பிளாஸ்க்ல காப்பி குடிக்க தண்ணி எல்லாம் கொண்டு வந்துருவார். வியர்த்து வழிய விளையாடி முடித்து விட்டு யாவரும் மைதானத்தில் பெஞ்சில் அமர்ந்தபடியே அரட்டை எடுத்துக்கொண்டு இருக்கும் போது ஸ்கூட்டர்காரன் மட்டும் தனியே அமர்ந்து காப்பி குடித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் நானும் ஸ்கூட்டர்காரரும் டபுள்ஸ் ஆடும்படியான சந்தர்ப்பம் உண்டானது. அன்று விளையாடி முடித்த பிறகு அவர் எனக்கு ஒரு டம்ளரில் காப்பி கொடுத்தார். பின்பு அவர் மைதானத்தை விட்டு போன பிறகு 10 இங்கே விளையாடுகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் யாருக்கும் அவர் காப்பி கொடுத்ததே இல்ல. நீங்க தான் முதல் ஆள் என்று பரிகாசம் செய்தபடி இருந்தார்கள் நண்பர்கள். ஸ்கூட்டர்காரரின் தம்பி சிரித்தபடியே, அவர் அப்படிதான், யாரோட லேசில பழக மாட்டார், விசித்திரமான ஆளு என்றார். மறுநாளும் விளையாட்டுல ஸ்கூட்டர்காரர் வந்து தானாகவே என்னோடு சேர்ந்து கொண்டார். இந்த நட்பு மைதானத்தில் கேலிக்குரிய விஷயமாக வளர்ந்து கொண்டே வந்தது. அவர்கள் சொன்னது போலவே 10 பிறகு அவர் திடீரென ஒரு நாள் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருவருடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கினார். காப்பி தருவதும் அன்றோடு நின்று போய்விட்டது. விளையாட்டு முடிஞ்சோன்னு நான் போய் அவரோட பேச முயன்றாலும் விருப்பமற்றவர் போல அவரு விடுவிடுன்னு நடந்து போக தொடங்கி விடுவார். இந்த மாற்றம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி நண்பர்கள் எல்லாரும் என்ன பரிதாபமா பார்த்தாங்க. ஸ்கூட்டர்காரோட தம்பி தானே வழிய வந்து என்னை சமாதானப்படுத்தினார். நான் தான் சொன்னேன்ல சார், அவரால யாரோடும் ஒரு வாரத்துக்கு மேல ஃப்ரெண்ட்லியா பழக முடியாது, பயப்படுவார். சொன்னா நம்புவீங்களா? அவரும் நானும் பேசி 6 ஆச்சு, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்ல. ஆனா அவரா ஒரு நாள் பேசுறத நிறுத்திட்டார். நானே வழிய போய் பேசினாலும் கோபப்பட்டு கத்துவார். சரி, கொஞ்ச நாள் போனா கோபம் குறைஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா அவர் கோபம் குறையவே இல்லை. உலகத்துல அவர் ஒருத்தரை மட்டும்தான் அத்தனை பேரும் கைவிட்ட மாதிரி நினைக்கிறார். சார், நாங்க மொத்தம் 4, இவர் தான் மூத்தவர், அடுத்து 2 நான் கடைசி. வீட்டுல எதுவா இருந்தாலும் அவருக்கு தான் முதல்ல கிடைக்கணும். மீறி யாராவது அவருக்கு முன்னே ஒரு தோசை சாப்பிட்டா கூட கூப்பாடு போட்டு கத்துவார். ஆனாலும் எங்க அப்பா அம்மா 2 அவரை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் செய்யற எதையும் தட்டி கேட்க மாட்டாங்க. மியூசிக் கத்துக்க போறேன்னு கொஞ்ச நாள் அலைஞ்சாரு. அப்புறம் டிராவல் ஏஜென்சி நடத்துறேன்னு 2 லோன்ல வாங்கி நடத்தினாரு. அதுல ஏகப்பட்ட நஷ்டம். ஒரு வேலையையும் கவனமா செய்ய தெரியாது. சின்ன வயசுல இருந்து இதே குணம். தனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்க மாட்டார். மத்தவங்களுக்கு என்ன கிடைக்குது அது ஏன் தனக்கு கிடைக்கலன்னு பாப்பார். சிதம்பரத்துல சொந்த வீடு இருந்தது, அங்கேயே இருந்திருக்கலாம். நான் மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்துட்டேன்னு ஆத்திரம். ஊர்ல இருக்கிற வீட்டை வித்துட்டு அவரும் வேலைச்சேரியில ஒரு பிளாட் வாங்கிட்டு இங்கேயே வந்துட்டார். என் பையனை செஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். உடனே அவர் தான் பையனை கிரிக்கெட் பிராக்டிஸ்ல கொண்டு போய் விட்டுட்டார். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மாறாம இருக்கார், அது இந்த ஷட்டில் காக் விளையாடுறது. அவர் வீட்டு பக்கம் எத்தனையோ கிரவுண்ட் இருக்கு, ஆனா அவருக்கு என்னோட விளையாடணும்னு ஒரே வெறி. இது 10 இருந்தே அவருக்கு இருக்கு, இன்னும் அந்த வெறி தீரல. ஒருவேளை விளையாட்டுல என்னை ஜெயிக்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தா ஒரே மாதிரியான குணம் இருக்குங்கறது எல்லாம் போய் சார். அவனவன் குணம் இயல்பும் அவனோட மனசை பொறுத்துதான் இருக்கு. எங்க வீட்டுல மத்தவங்க எல்லாரும் அன்பா பழகிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் தான் விசித்திரம். முள் முறிஞ்சு கிடக்கிறது மாதிரி அவருக்குள்ளேயே எங்கேயோ ஏதோ முறிஞ்சு கிடக்குது. இனி அதை சரிபடுத்தவே முடியாது. நடந்ததை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க என்று அவர் சமாதானம் செய்து முடித்த போது மைதானம் கிட்டத்தட்ட காலியாகி இருந்தது. விளையாடி முடித்து இறகு பந்துகள் மைதானத்தின் ஓரத்தில் வீசி எறியப்பட்டு கிடந்த அன்று நெடுநேரம் மைதானத்தில் இருந்தேன். யோசிக்க யோசிக்க அந்த ஸ்கூட்டர்காரன் மேல் எனக்கு மிகுந்த பிரியம் உண்டாக தொடங்கியது. அந்த மனிதர் நேசிப்புக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அவரால் அதை வெளிப்படுத்திக் கொள்ள தெரியவில்லை. தன்னை வீடு அங்கீகரிக்க வேண்டும், யாவரின் அன்பும் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். 10 சிறுவனுக்கு இருக்கும் அதே ஆசையும் கோபமும் அவருக்குள் தீரவே இல்லை போலும். ஒருவேளை அவர் தனது 10 கரையில் நின்றபடியேதான் உலகை பார்த்து கொண்டிருக்கிறாரோ? வெற்றி தோல்வி இரண்டுமே விளையாட்டின் முடிவுகள் தான். நமக்கு தேவை விளையாட்டின் முடிவுகள் அல்ல, விளையாடும் போது கிடைக்கும் அக சந்தோஷமும் பரபரப்பும் தான். வெற்றி தரும் கரவொலி மைதானத்தில் தங்கிவிடுவதில்லை, அது ஒரு நிமிட நேர சந்தோஷம். மீண்டும் மைதானம் தன் நிசப்தத்தின் முடிவுரா இதழ்களை விரித்துக் கொண்டு இருக்க தொடங்கிவிடும். உடம்பில் காயம் ஏற்படாத வரை ஒரு விளையாட்டு வீரன் முழுமை அடைவதே இல்லை என்கிறார் கால்பந்தாட்ட வீரர் பீலே. எல்லா குடும்பங்களிலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு கசப்பு பீரிட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. பிரிவும் வேதனையும் வலியும்
நூலாம் படையை போல வீடெங்கிலும் படிந்து விடுவதை நாம் தவிர்க்க முடிவதே இல்லை. பிரிந்த உறவை திரும்பவும் ஒட்டுவதற்கு நமக்கு இருக்கும் ஒரே மருந்து கண்ணீர் மட்டும்தான். ஒரு துளி கண்ணீர் எத்தனையோ வருட பிரிவை நிமிட நேரத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறது. கண்ணீர் கண்களிலிருந்து வெளிப்பட்டாலும் அது இதயத்திலிருந்துதான் ஊற்று எடுக்கிறது போலும். நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு கதையில் சந்திப்போம்.